السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடியவர்களில் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், பதவிகளுடன் அந்தஸ்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், அவ்வாறு இல்லாதவர்களாக இருந்தாலும், அதிகாரத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்ட மரணம் என்ற அந்த நிகழ்வை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும். மரணத்திலிருந்து அல்லாஹ் யாருக்குமே விதிவிலக்கு அளிக்கவில்லை. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இதில் யாருக்காவது விதிவிலக்கு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால், இந்த உலகத்திலே உலக மனித சமூகங்கள் மத்தியிலே அகிலத்தாருக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த விதிவிலக்கை கொடுத்திருப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவராக மசியாக இருக்கிறார். ஆனால் அவர்கள் கூட கண்டிப்பாக மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து மரணம் என்ற இயற்கையான நிகழ்வை அவருடைய வாழ்க்கையிலும் அவர் சம்பவித்து மரணிக்க வேண்டும் என்ற ஒரு விதியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அப்ப இந்த மரணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உறுதியாக வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதனால, இந்த மரணத்திற்காக வேண்டி நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், கடுமையான பலமான கோட்டைகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், மரணம் உங்களை வந்து அடையும், அதிலிருந்து உங்களுக்கு தப்பிக்க முடியாது சொல்கிறார். இன்னொரு வசனத்துல, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், எதை விட்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக வந்தடையும். யாரும் தப்பித்து ஓட முடியாத ஒரு நிகழ்வாக மரணம் இருக்கின்றது. எந்த நிமிஷத்துல என்று தெரியாது, எந்த இடம் என்று தெரியாது, எந்த ஒரு நிலை என்று தெரியாது. இரவுல சாதாரணமாக தூங்கியிருப்பார்கள், சுபோ தொழுகைக்காக எழுப்புகின்ற நேரத்தில் மரணித்திருப்பார்கள், அல்லது சுற்றுலா பயணத்துக்காக சென்றிருப்பார்கள், அந்த சுற்றுலா பயணத்தில் ஆறுகளில் அந்த நீர் குளிப்பதற்காக இறங்குற நேரத்தில் அடிபட்டு போய் மரணித்து இருக்கலாம். இப்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி சொல்லும் பொழுது, வமா ததிரி நஃப்ஸும் பி ஐ அர்லின் தமுத், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு பூமியிலே தான் மரணிப்போம் என்பதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த மரணக்கலத்தை அல்லாஹ் யாருக்குமே அறிவிக்காம அல்லாஹ் மறைச்சி வைக்கிறான். மரண காலத்தை யாராவது அறிந்தால் அந்த மரண காலத்தை நோக்கி நாங்கள் போக மாட்டோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக, ஆனால் அனைவரும் நம்பக்கூடிய ஒன்று, அனைவரும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்டு. மரணத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பாவித்த ஒரு அடைமொழி என்னன்னு சொன்னா, அல் யக்கீன், உறுதியானது. அப்ப அதை விட்டு யாருக்குமே விதிவிலக்கு இல்லைன்றத அல்லாஹ் விதியாக்கிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு ஆக்கிட்டான். அப்படி இருக்கக்கூடிய இந்த மரணத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணத்தில் வாழ்றோமா, அல்லது ஏதோ ஒரு நினைப்பில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலக வாழ்க்கையை தானே நாங்கள் தெரிவு செய்கிறோம். உலக வாழ்க்கையில் நம்ம நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு நிலையை போன்று வாழ்றோமா இல்லையா? இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் சாய்கிறோமா இல்லையா? உலகத்தின் கவர்ச்சியை நோக்கி நாங்கள் விழுகிறோமா இல்லையா? உலகத்திலே ஆட்சி, அதிகாரம், பதவி, அந்தஸ்து, சொத்து, செல்வம், இது எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்று போட்டி போடுறோமா இல்லையா?
இந்த தற்காலிகமான உலகத்தில் மாடி மாளிகைகளுடன் மிகப்பெரிய ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்ன காட்டுது என்று சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இத பார்த்தா நீங்க மௌத்த பத்தி நினைக்கல போல தோணுது. அல்லாஹ் கேக்குறான், வதத்தகிதுன மசானிய லஅல்லகும் தஹ்லுதுன், நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய மாளிகைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, எனமோ நிரந்தரமாக நீங்கள் வாழப் போகிறீர்களா? அல்லாஹ் கேக்குறான், ஒருவருக்கு வசதி இருந்தால் அவர் வசதியாக வாழ்வது, மாடி மாளிகைகளை அமைத்துக் கொள்வது, வாகனங்களை அனுபவிப்பது, பயணிப்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அது மார்க்கம் தடுக்கல. அவர் என்ன செய்யணும், அவருடைய சொத்து கேற்றவாறு 2.5% சக்காத்தை கொடுத்து அந்த சொத்தை தூய்மைப்படுத்தினார். அதே போன்று ஏழைகளுக்கு தர்மம் செய்தால், தர்மம் கட்டாயம் கிடையாது, ஜகாத்து கட்டாயம். இப்படி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொகுச கூட அனுபவிக்கிறத அனுமதிக்கிறார். ஆனாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னமோ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி அமைத்துக் கொள்கிறீர்களே, இங்க நிரந்தரமா இருப்பீங்களா, இங்க நிரந்தரமாக வாழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேனா? அல்லாஹ் கேட்கிறான், எந்த ஒரு மனிதனுக்கும், உங்களுக்கு முன்னாடி நபியே, எந்த ஒரு மனிதனுக்கும் நாங்க நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை. அப்ப நபிகள் நாயகத்துக்கு நிரந்தரமா இல்ல? அல்லாஹ் சொல்றான், நீங்க மட்டும் மரணித்தால் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா? நபிக்கு மரணம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையீத்துன் வ இன்னஹும் மையீத்துன், நபியே நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணிப்பவர்கள். அல்லாஹ் எல்லாருக்குமே அதை வச்சிருக்கிறான் என்று சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை எப்படி அமைச்சு கொள்றதுன்றதுதான் அங்க முக்கியமா இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய அளவில் உலக விஷயங்கள்ல கூட பின்பற்றக்கூடிய ஒரு நபி தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சா அவங்க எப்படி கழிப்பாங்களோ அந்த இடத்துல இவருக்கு சிறுநீர் கழிக்கிற தேவை வராட்டிலும் அந்த பயணத்தின் போது அந்த இடத்தை பயன்படுத்தி சிறுநீர் கழிப்பார். உலக விவகாரங்கள்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்தவர். அப்படி மார்க்கம் சொல்லல, அவர் விரும்பி செய்கிறார். இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடிசையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார், அது டேமேஜ் ஆகி இருக்குது, அதை சரி செய்கிறார். அவர் ஒரு மூங்கில் தான் குடிசை அமைச்சு வச்சிருக்கிறார், மிகப்பெரிய குடிசெல்லாம் கிடையாது. இதை சரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிராஸ் ஆகி போறாங்க. என்ன அப்துல்லாவே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அல்லாஹ்வின் தூதரே, எங்களோட நம்ம குடிசை டேமேஜ் ஆகிருச்சு, பழுது பாக்குறோம் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் அம்ரு அஸ்ரவு மின் தாலிக, நீங்க இந்த பழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே குடிசைக்கு, இதை விட வேகமாக உங்களுக்கு மரணம் வந்துடும். இதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க, அதை விட வேகமா மரணம் வந்துடுமே என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க, இந்த உலக வாழ்க்கைய எப்படி ஒரு கண்ணோட்டத்துல வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. தன் அடிப்படை தேவைக்காக வீட்டை வந்து சரி செய்து கொண்டிருந்த ஒரு நபி தோழருக்கு கூட அப்படியா, இதுக்கெல்லாம் டைம் செலவழிக்கிறீங்களோ, மௌத்தெல்லாம் ரொம்ப வேகமா வரப்போகுது, பாத்துக்கொள்ளுங்கன்ட்டு போறாங்க. அப்படி எங்கட வாழ்க்கை எப்படி, கேட்கவே தேவையில்லை. மொத்தமாகவே நாங்க இந்த மௌத்த பத்தி நினைக்கிறது எங்க வாழ்க்கையில எத்தனை சதவீதம் இருக்கும்? ஒரு மையவாடிக்கு போனா, கபிரஸ்தானத்துக்கு போனா, ஜனாசாவை கண்டா தான் மௌத்த பத்தி ஞாபகத்துக்கு வருமே தவிர, மரணத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம், அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம், எனவே நாங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் நாங்கள் இருக்கிறோமா? இல்லவே இல்லை. நம்முடைய உலக வாழ்க்கை நம்மை அப்படியே திசை திருப்பி கொண்டிருக்கின்றது. சரி, ஒருத்தர் சொல்கிறார், நான் மரணத்துக்கு தயாரா இருக்கிறேன், நான் மரணத்துக்காக வேண்டி தயாராக நினைக்கிறேன், என்ன செய்யணும் என்று கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்துல ஒருவர் மரணத்துக்கு தயார் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில மாற்றங்களை பற்றி சொல்கிறது. அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கானத்லஹு முல்லிமத்துல் லிஅஹீஹி மின் ஐர்லிஹி அவ் ஷயின், யாராவது தன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில், மானம் விஷயத்தில், அவனுடைய பொருளாதார விஷயத்தில் ஏதாவது அநீதி இழைத்திருந்தால், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மானம் விஷயம், பொருளாதார விஷயம், இந்த ரெண்டுல நீங்க உங்க சகோதரனுக்கு, அவன் எவனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் அநீதி இழைத்திருந்தால், ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபல்யத்ஹல்லலஹு மின்ஹுல் யௌம, இன்றைய நாளிலே அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், அலால் செய்து கொள்ளுங்கள். எப்படி, அதை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதை தீர்த்து கொள்ளுங்கள். மானத்தை வாங்கிட்டேன், மன்னிச்சுக்கோ, இனிமேல் செய்ய மாட்டேன். உன்னுடைய பொருளாதாரத்தை திருடிட்டேன், மன்னித்துக்கொள், இனிமேல் திருட மாட்டேன். அது மட்டும் போதாது, திருப்பி கொடுத்துடணும் திருடினது.
ஃபைசல் பண்ணிரணும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா கபல அல்லா யகுன தீனாரும் வலா திர்ஹமும் தீனாரோ திர்ஹமோ பயனளிக்காத ஒரு நாள் வரை இருக்கின்றது வெள்ளி காசு பயனளிக்காது தங்க காசு பயனளிக்காது காசு பணம் இன்னைக்கு இருக்கிறது காசே இல்லை இஸ்லாத்துல பார்வையில காசா இது சொத்தா இது வெறும் பேப்பர் தான் அந்த அதனால தான இன்ஃப்ளேஷன் எல்லாம் கூடுது இவங்க எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இக்கனாமியோட செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பொருளாதார சிஸ்டமே என்ன பண்றான் தெரியுமா இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி வைக்கிறது காசு பிரிண்ட் பண்றான் காசு இருந்தா சாமணம் பொருட்கள் கொள்வனவு செய்யலாம் இது அவனோட தியரி அதனால விலைவாசி ஏறுது ஏன் ஏறுது நீ காசு பிரிண்ட் பண்றதா இருந்தா நீ என்ன செய்யணும் அதுக்கேத்த பௌதீக ரீதியான சொத்துக்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் தங்கம் இருக்க வேண்டும் வைரம் இருக்க வேண்டும் இயற்கையான வளங்கள் இல்லாமல் நீ பாட்டுக்கு காசு பிரிண்ட் பண்ணி போவேன்னு சொன்னா ஒரு நாடு முன்னேறுமா நாசமா போகுது நாடு அந்த காலத்துல காசாக பயன்படுத்தினதே மெட்டீரியல் தான் பயன்படுத்தினாங்க தங்க காசு வெள்ளி காசு மெட்டீரியல் தான் அதாவது அதுக்கு முகத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் அதே போன்ற அந்த மெட்டீரியலுக்கும் வேல்யூ இருக்கும் இது கூட மறுமையில பயன் தராதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல இந்த பச்சைத்தாள் மஞ்சத்தாள் சோப்புத்தாள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வழியா கிடையாது இந்த நாளைக்கு முன்னாடி நாங்க ஹலால் செய்து கொள்ளணும்ன்றாங்க ஏன் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்கான லஹு அமலுன் சாலிஹுன் உஹிதமின் பிகதரின் முல்லிமிஹி இவன் ஒரு அநியாயம் செய்திருந்தால் இவன் எந்த அளவுக்கு அமல் சாலி செய்திருப்பானோ நல்லமல் செய்திருப்பானோ அதிலிருந்து இவனிடம் இருந்து புடுங்கி எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும் வைன்லம் தக்குன் லஹு வசனாத்துன் இவனிடம் நன்மை இல்லாவிட்டால் உஹிதமின் செய்யாத்தி சாய்விஹி ஃபஹுமில அலைஹி இவனுடைய யாரு அநீதிலைக்கப்பட்டாரோ அந்த தோழரிடம் இருந்து அவனுடைய பாவங்கள் எடுத்து இவனுடைய தலையில் சுமத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தொழுகைகளை கட்டி கொண்டிருப்போம் நிறைய ஜகாத்துகளை கொடுத்திருப்போம் ஹஜ்ஜுகளை நிறைவேற்றிருப்போம் ரமலான் காலங்களில் நோன்புகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றிருப்போம் ஆனால் அது பயனளிக்குமா இன்னொருவனுடைய மானம் விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் அவனுடைய உடமையிலே நீங்கள் மூக்கை நுழைத்து அநீதிலைத்து அநியாயமாக அவதூறு சொல்லி தப்பான எண்ணம் கொண்டு நீங்கள் வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அதற்கு மறுமையிலே ஃபைசல் செய்ய வேண்டி வரும் தயாராகிக் கொள்ளுங்கள் தயாரா இப்ப தயாரா மௌத்துக்கு தயாரா அடுத்த வண்ட வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன் என்று பட்டியல் போட்டு பாருங்க கண்டதையும் சொல்லுவான் கண்டதையும் சொல்லி ஏத்துவான் கண்டதை சொல்லி உங்களை தப்பான தகவலை கொடுத்து வைத்திருப்பான் அதை வச்சு நீங்க பேசுவீங்க அதை வச்சு நீங்க உத்தரவை பத்தி தப்பான எண்ணம் கொள்ளுவீங்க அவதூறு பரப்புவீங்க பானத்தை வாங்குவீங்க ஆனா அல்லாஹ் மறுமையில ஷோ போட்டு காட்டுவானா அந்த டைம்ல யதார்த்தமான முகங்கள் வெளிச்சத்துக்கு வருமா அந்த நேரத்துல தலை குனிவீர்களா அந்த நேரத்துல கை சேதப்படுவீங்களா ஒன்றுமே பண்ண முடியாம நிக்குமா யாரிடம் மானத்தை வாங்கினீங்களோ அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பார்த்து கொண்டிருப்பான் அவன் என்ன சொல்லுவா ஒரு உதாரணத்துக்கு 39 மார்க் 40 இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போலாம் பாஸ் ஆகலாம் ஒண்ணு கிடைக்குது இல்லையே திரும்பி பார்க்கும்போது ஆஹா வாங்கினியேடா மானத்தை வாராஜா யாழ்ல இந்த அடிக்கிறான் என்ன அடிச்சான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஃப்லிஸ் யாரு தெரியுமா அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க செல்வங்கள் இருந்து அதை திவாலாகி போனவர் தானே முஃப்லிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அப்படி இல்ல என்னுடைய உம்மத்து முஃப்லிஸ் யாரு தெரியுமா தொழுகைகளை கொண்டு வருவான் நோன்புகளை கொண்டு வருவான் ஜகாத்துகளை கொண்டு வருவான் ஆனால் அநீதிலைத்த காரணத்தினால் அதை பறிகொடுத்து ஒன்றுமே இல்லாமல் கடைசியில நரகத்துக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவானே அவன் தான் முப்ளி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமை தேவையா இந்த நிலைமை வரணுமா தற்காலிகமான உலகத்துல தற்காலிகமான வாழ்க்கையில நம்முடைய இலக்கே எதை என்று தெரிந்தும் மறந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க பாஸ் மார்க்குக்கு தேவைட்டு சொன்னா ஒவ்வொருத்தனா பார்த்து 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 புடுங்கி எடுத்துருவான் நம்மட விஷயத்துல இந்த கோட்டாடு ஆளு கோட்டாடு ஆளு நிறைய பேர் பரப்புறாங்க தானே அவங்க வந்து கண்டிப்பாக மறுமையில நான் புடிச்செடுப்பேன் ஓபன் டிக்ளரேஷன் இந்த கோட்டாவு கிட்ட என்னுடைய விஷயத்த நான் சொல்லிடணுமே சொல்றோம் பாத்துக்கோ மறுமையில கண்டிப்பாக புடுங்கி எடுப்பேன் உன்னுடைய அமலை புடுங்கி எடுப்பேன் உன்னுடைய நல்லறத்தை புடுங்கி எடுத்து நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எனக்கு அல்லாஹ் அதை வாய்ப்பாக அமைத்தால் கண்டிப்பாக நான் அதன் மூலமாக செல்வேன் எவன்டா கோட்டாடாளு எவன்டா காசு வாங்கினா எவன்டா பதவி எடுத்தா எவன்டா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவனிடம் உதவி தேடினா எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யவில்லை இது அல்லாஹ் மீது ஆணை ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள் சேலஞ்ச் சவால் நீ நிரூபிக்கணும் நிரூபிக்காத பட்சத்துல நீதான் குற்றவாளி ஆனாலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சத்தியத்தை போட்டே சொல்லிட்டேன் போ இதுக்கு மேலே பரப்பு
அவதூற பரப்பு மறுமையிலே அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வேன். எப்படி? நன்மைகளாக எடுத்துக்கொள்வேன். இந்த கோட்டா கிட்டயோ மஹிந்த கிட்டயோ அவனுடைய குடும்பம் சார்ந்தோ அல்லது ரணில் கிட்டயோ துச்சமாக நாங்கள் மதிக்கக்கூடிய அரசியல் சாக்கடையிலிருந்து எவனிடமிருந்தும், அது முஸ்லிம் காங்கிரஸா இருக்கட்டும் எந்த காங்கிரஸா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும், ஒத்த ரூபா பைசா காசாக நாங்கள் பெற்றதில்லை, பணமாக பெற்றதும் இல்லை, பொருளாக பெற்றதும் இல்லை, பதவியாக பெற்றதும் இல்லை, அந்தஸ்தாக பெற்றதும் இல்லை. எந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்துர் ராசிக்காக நான் பெறவில்லை. வேறாக்கள் பெறாங்களா இல்லையான்றது என் ஜமாத்ல யாரும் பெறல, அவங்களையும் வச்சு நீங்க பேசிக்கோங்க. நம்மளுக்கு இல்லைன்றனே, இது அல்லாஹ் மீது ஆணை என்றனே, இப்ப அவதூறு பரப்புவீங்களா? மறுமைக்கு தயாராகிறவங்க எப்படி தயாராகணும்? ஒருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றோமே, எவ்வளவு பாரதூரம்! இதை பார்த்து சிந்திக்கணும். அடுத்ததா பாருங்க அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மௌத்துக்கு முன்னாடி மௌத்துக்கு தயாராகி கொண்டே இருக்கிறாங்க கூட்டம் இருப்பாங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் என்று சொன்னா, மனுஷன் என்ற வகையில் நிறைய தப்பு செய்வோம், தவறுகள் செய்வோம். அந்த தவறுகளுக்கு என்ன செய்யணும்? தௌபா கேட்டுக்கொள்ளணும். குல்லு பனி ஆதம யுக்தௌ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படித்தானே? தவறு செய்பவன் தான் மனுஷன். பலவீனமாக படைக்கப்பட்ட ஹுலிக்கல் இன்சானுல் ஐஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான். உடம்புலையும் பலவீனம், உள்ளத்தாலும் பலவீனம் தான். இப்ப இந்த பலவீனமான மனுஷன் தப்பு செய்வான் தானே, தவறு செய்வான் தானே, செய்வான். அது தவறு செய்யறவனை பார்த்து அடுத்தவன் மலக்கு மாதிரி பார்த்துடக்கூடாது. எப்படி? இவர் செய்து விட்டார் தவறு, இனி இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு, இனி இவர் பாவம் செய்தவர், பெரும் பாவம் செய்தவர், ஒதுக்கி ஓரமாக்கி அவரை வந்து இனி தகுதி இல்லாத ஆளாக்கி, இந்த அதிகாரம் எந்த மனுஷனுக்கு வழங்கப்படல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் அருள்ல நம்பிக்கை இழக்காதீர்கள், இன்னல்லாஹ யஃஃபிரு துனுப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். என்ன செய்யணும்? தௌபா கேட்கணும். எதுக்கு முன்னாடி? இந்த உலகத்துல மரணத்தை தழுவுவதற்கு முன்பதாக தௌபா செய்யணும். நீங்க சிறுக்கே செய்திருந்தாலும் சரி, மௌத்தா போவதற்கு முன்பதாக, இறைவா தவறாக செய்து விட்டேன், அநீதி இழைத்து விட்டேன், சிறுக்கு செய்து விட்டேன், என்னை மன்னித்திரு, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய கடவுள் வேறு யாரும் இல்லை என்று இரு கரம் மேந்தினால் அல்லாஹ் அதே மன்னிப்பான். என்ன பாருங்களேன், சிறுக்குக்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. என்ன மௌத்தா போகும் போதும் தௌபா கேட்காம மௌத்தா போனாதான் மறுமையில மன்னிப்பு இல்லை சிறுக்கு. உலகத்துல எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு, ஆனா கேட்கணும். எப்படி கேட்கணும்? சக்கராத்துடைய நேரத்திலிருந்து கேட்கக்கூடாது. ஃபிரௌன் கேட்ட மாதிரி கடல்ல மூழ்கடிக்கப்படுற நேரத்துல அந்த சந்தர்ப்பத்துல, இறைவா நான் முஸ்லீம் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நானும் வந்து பனு இஸ்ரவேலர்கள் நம்பிய இறைவனை நம்பி விட்டேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் கேட்டானே, ஆல் ஆன இப்போதா கேட்கிறாய்? ஃபக்கது அசீத மின் கபல், இதற்கு முன்பதாக நீ மாறு செய்து விட்டாய் என்று அல்லாஹ் கேட்டானே. அந்த மாதிரி கேட்டக்கூடாது. தண்டனைகளை கண்களால் பார்க்கும் பொழுது, சக்கராத்துடைய நிலையை அடையும் பொழுது, மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக காணும் பொழுது, அந்த சொர்க்கம் நரகத்துடைய காட்சிகள் காணப்படுகின்ற நேரத்தில், யா அல்லாஹ் தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிரு என்று கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலுன ஸய்யாத், யாரு பாவங்கள் செய்கிறார்களோ அவர்கள், ஹத்தா இதா அலர அஹதஹுமுல் மௌத், மௌத் நெருங்கிற நேரத்துல, கால இன்னி துபுத்துல் ஆன, இப்ப மன்னிப்பு கேட்கிறேன், யாரு மன்னிப்பு கேட்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப எப்ப மௌத்தா போவோம்னு தெரியாது. பாவம் செய்யற ஆக்கள் தான் நாங்க. இப்ப என்ன பண்ணணும்? செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்து மீண்டும் பாவம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அது இப்ப தெரிஞ்சுறீங்களா? அது 20 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க மௌத்தா போறீங்களா? இந்த தௌபா நீங்க பெற்று கொண்டு விட்டால் அந்த தௌபா அப்படியே 20 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணணும். செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அப்படியா இருக்கிறோம்? ஒரு தப்ப செய்வோம், மன்னிப்பு கேட்போம், திரும்ப அதே செய்வோம், திரும்ப மன்னிப்பு கேட்போம், திரும்ப அதே செய்வோம், திரும்ப மன்னிப்பு கேட்போம், திரும்ப அதே செய்வோம். அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் ஏமாற மாட்டான், அல்லாஹ் ஏமாளியாகவும் மாட்டான். என்றாலும் அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் பாக்குற, சரி உன்னை எண்டு என்ன? எண்டு வந்து பாவத்தில் இருப்பியா தௌபால இருப்பியா? எண்டுல தௌபால இருந்தா சரி, எண்டுல பாவத்தில் இருந்த முடிஞ்சி, அப்ப யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்ப எண்டு எந்த இடத்துல வந்து நிக்க வேண்டிய யாருக்காவது உத்தரவாதம் இருக்குதா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்ள வேண்டும்.
அடுத்தவன் உரிமை என்று சொன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். யா அல்லாஹ், அவங்க தப்பு செஞ்சிட்ட நீ மன்னிச்சது, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவறு செய்யறோமா? மௌத்துக்கு முன்பதாக தௌபாவில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் மரணத்துக்கு தயாராகின்றவர்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அமல் இபாதத்திலே சரியான முறையில் இருக்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையை சுமந்தவர்களிடம் ஒரு விதமான மனநோய் இருக்கின்றது. என்ன மனநோய்? நாங்கள் தௌஹீதில் இருக்கின்றோம், நாங்கள் தௌஹீதில் இருப்பதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சிறுக்கு இல்லை, அதனால சொர்க்கம் கன்ஃபார்ம். சிறுக்கு இருந்தா அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குறான், உண்மைதான். ஒமன் யுஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யாரு சிறுக்கு செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான், வாஸ்தவம் தான். ஆனா அந்த சிறுக்கு செய்யாதவர்கள், சிறுக்கு செய்யாதவர்கள முஸ்லிம்கள், தௌஹீத்வாதிகளாக, ஏகத்துவவாதிகளாக, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறார்களே, இந்த சமூகத்தில் அல்லாஹ் அடுத்ததா என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஏனைய பாவங்கள்ல மன்னிச்சிருவான். நாடியவர்கள், அல்லாஹ் நாடியவர்கள்ல நான் அடங்குறேனா இல்லையா? யாருக்காவது உத்தரவாதம் இருக்குதா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த பாவங்களை விட்டு விலகுறதோட நல்ல அமல்களை செஞ்சு நாங்க சொர்க்கத்துக்குரிய அந்த பயணத்தை நாங்க லேசாக்கி கொண்டு சொர்க்கத்துக்கு நெருக்கமாக வேண்டும். ஒருத்தர் களிமாவுடன் மரணிக்கின்றார், யாருடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்க சொல்லி கொடுக்கணும். லக்கினு லா இலாஹ இல்லல்லாஹ் அலா மௌதாக்கும். சக்கராத் நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தல்கீன் சொல்லி கொடுங்க. என்ன தல்கீன்? லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் தல்கீன். சக்கராத்துல இருக்கிறவங்களுக்கு தல்கீன் சொல்லி கொடுங்க. அடக்கி வச்சிட்டு சொல்லக்கூடாது. இந்த தல்கீன சொன்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அவருக்கு வந்து அவர் மௌத்தா போனார்னு வைங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசி டைம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போயிட்டார், சொர்க்கத்துக்கு போவாருண்டா, கொஞ்சம் லாஜிக் கிடைக்குது தானே? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் எப்போதாவது ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்துக்கு அனுப்புவான்டா, உடனே சொர்க்கம் வேண்டிய இல்ல. அல்லாஹ் நாடினா எல்லா பாவத்தையும் மன்னிச்சு உடனே அனுப்பிடுவான். அல்லாஹ் அந்த நாட்டத்துல வரலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? எப்போதாவது ஒரு நாள் சொர்க்கம், அதாவது செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு நரகத்துல பல யுகங்களாக இருந்து. யாருக்கு? இது ஏகத்துவவாதிகளுக்கு சொல்றேன். சிறுக்குவாதிகளுக்கு பேச்சே இல்ல சொர்க்கத்தை பத்தி. சிறுக்கு செய்யறவனுக்கு சொர்க்கத்தை பத்தி பேச்சே இல்ல, அது மூடியாச்சு பேச்ச. சிறுக்கு செய்யாதவன் தப்பு நிறைய செய்வானே, உடனே சொர்க்கத்துக்கு வீசா கிடைச்ச மாதிரி பேசிக்கொண்டு மாறு தட்டி கொண்டு இருப்பானே, அவனுக்குரிய எச்சரிக்கை, அல்லாஹ் எப்போதாவது என்றாவது ஒரு நாள் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப அது வர காட்டிலும் எங்க இருப்போம்? ஆராஃபில் இருப்போமா? தடுப்பு சுவரில் ஏறி கொண்டு இருப்போமா? இல்ல, நரகத்தில் இருக்க வேண்டி வரும். அப்ப நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்றா, தீமைகளை விட நன்மைகளை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ஒருத்தருக்கு மௌத்து வர்றதுக்கு முன்பதாக நாங்க உங்களுக்கு தந்திருக்க கூடிய செல்வத்தில் இருந்து தர்மம் செய்யுங்கள், செலவழியுங்கள் என்றான். அந்த செலவழிக்கிறது அந்த டைம்ல செலவழிச்சு செலவழிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். மௌத்தா போற நேரத்தில் ஒரு ஞானம் உதிக்கும், அது வந்து பின்புத்தி தானே. பின்புத்தி எவ்வளவு சொன்னாலும் முன்கூட்டியா விளங்காது. அல்லாஹ் சொல்றான், மௌத்துக்கு முன்னாடி செலவழிடா, மௌத்துக்கு முன்னாடி நல்ல மன செய்யடான்றான். அது விளங்காது. உலகம் அப்படியே கவர்ச்சியா காட்டும், குடும்ப சுமைகள் அது இது, பொருளாதாரம் வியாபாரம் எச்சி கையில காக்கா விரட்டாத அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல மௌத்து வர்ற நேரத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் தரக்கூடாதா? தர்மம் செய்கின்றேன், நல்லவனாக மாறிவிடுகின்றேன். கடைசியில் ஒவ்வொருத்தரும் கேட்பான், யாரு பாவியாக மரணிக்க இருக்கிறானோ அவன் இந்த அவகாசத்தை கேட்பான். அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க தர்மம் செய்யணுமா இல்லையா? நல்லவனா வாழணுமா இல்லையா? அதற்கு நல்லமல் செய்யணுமா இல்லையா? செய்யணும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், உங்கள்ல ஒருவருக்கு மரணம் வருகின்ற நேரத்தில் கால ரப்பி இர்ஜுனி, இறைவா என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பு. நடக்கிற காரியமா? நடக்காது. லஅல்லி அமலு ஸாலிஹம் ஃபீமா தரக்த்,
நான் விட்டுட்டு வந்ததிலே நல்லமல்கள் செய்து விடுகின்றேனே அமல் செய்யாமலே உலகத்தின் வாழ்க்கையை கழித்து விட்டான் அப்படியே அவனுடைய வாழ்க்கை கழிந்து விட்டது மௌத்தை அடைந்து விட்டான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வே நிறைய அமல் செய்யாம வந்துட்டோமே அல்லாஹ் அமல் செய்வதற்கு அனுப்பி விடுவேனே என்று கேட்பான் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் கல்லா இன்னஹா கலிமத்துன் உவ காயிலுஹா இது வெறும் வாய் வார்த்தை நீ வாயால சும்மா பேசுற எவ்வளவுதான் நீ வாய் பேசுறவன் தான் யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்குது பாத்துக்கோங்க எல்லாம் வாய் வாயில திறமசாலிதான் வாயில வார்த்தையில நல்ல திறமசாலிகளா இருக்கிறீங்க தான் நம்ம ஆக்கள் திறமை எத்தனை பேசுவாங்க அமல்களை விட்டுட்டு வாய் பேச்சில மட்டும் நீ திறமசாலியா இருக்கிறியே நீ போய் சொல்கிறாய் உனக்கு வமிம் வராயும் பர்சகும் இலா யௌமியு பஹசும் இவனுக்கு பின்னாடி கியாமத் நாள் வரைக்கும் ஒரு பர்சக் இருக்கும் பர்சக் என்றா திரை கண்ணுக்கு விளங்காத ஒரு திரை இரண்டு கடல்கள் சங்கமிக்கிற செய்தி எல்லாம் சொல்றான் ஒன்றோடொன்று கலக்காதுன்றான்ல பைனஹுமா பர்சகும் அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு கண்ணுக்கு விளங்காத திரை உள்ளது தண்ணீரே கலக்காத திரை எவ்வளவு துல்லியமான திரை என்று பாருங்க ஒரு மைக்ரோ கர்டன் ஒன்றா போடுறான் அந்த கர்டன்ல இருந்து வெளியே வர முடியாது உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி ஊடுருவி வர முடியாது வெளிச்சம் கூட ஊடுருவி வருது ஓசோன ஆனா உனக்கு வர முடியாது என்ன பரிசக போட்டுட்டோம் அப்படின்றால அப்ப அமல் செய்யணுமா இல்லையா அமல்ல ஈடுபாடா இருக்கணுமா இல்லையா கவனமா இருக்கணுமா இல்லையா அள்ளி கட்டி கொண்டு செய்யறதுன்றது அல்ல அமல் என்ற பேர்ல குடும்பமும் இல்ல யாரும் தேவையில்லை நான் என் பாட்டுக்கு விவாதத்துல மூழ்க போறேன் என்று சொல்றதெல்லாம் ரசூலா தடுத்தாங்க அது கிடையாது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு நஃபீலான வணக்கங்கள் உபரியான வணக்கங்கள் சுன்னத்தான வணக்கங்கள் ஒரு அளவு மனுஷனுக்கு தாக்கத்திருக்கிற அளவுக்கு செஞ்சு கொள்ளணும் செய்யறது சிறிதாக இருந்தாலும் கண்டினியூவா செய்யணும் இது நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு நாங்கள் தயாராக இருந்தால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாட்டி கை செய்தப்படுவோம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நாங்கள் நிறைய வாழ்க்கையில கவனமே இல்லாம போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கடன் நீங்க மௌத்துக்கு தயாரா கடன் இல்லாமல் வாழ வேண்டும் யாருடா கடன் இல்லாம வாழலாம் எவனுக்குடா கடன் இல்ல பேசுற எனக்கும் தான் கேட்கிற உங்களுக்கு தான் நீங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் தான் நீங்க ஒரு ஏழையாக இருந்தாலும் தான் எல்லாமே கடன் தானே பெரிய கோடீஸ்வரங்கள் என்ன கடை வியாபாரத்துல கடன்ல இருப்பாங்க ரோலிங் என்றுவாங்க ரோல் பண்ணுங்க நல்ல ரோல் 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 பண்ணுங்க ஆனா என்ன தெரியுமா கடன் இருந்துச்சுன்னு வைங்க உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது கடனை நீங்கள் அடைத்தால் தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் யூஃபருளி சஹீதி குள்ளுதம்பின் இல்லத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே உயிரை தியாகம் செய்த ஒரு சஹீதாக இருந்தாலும் சரி எல்லா பாவமும் அவன் மன்னிப்பேன் கடனை தவிர கடனுக்கு நோ மன்னிப்பு கடனுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது அனுமதிக்கப்பட்டதுதான் எல்லா பாவத்தையும் தடுத்த இறைவன் சில பாவங்களுக்கு நெருங்கவே வேணாண்ட இறைவன் கடனுக்கு மட்டும் பரவல்ல நீங்க சாயுதிகளை வச்சு எழுதிக்கோங்க அப்படி அன்றாலாம் ஏன் அனுமதிக்கிறான் அனுமதிக்கப்பட்ட ஒரு பாவம் என்ற கடன் தான் அது ஒரு பாவம் என்றத விளங்கி தானே கடன் எடுக்கணும் பாவம் என்று விளங்கியா கடன் எடுக்கணும் கடன் எடுக்கிறதே பொல்ல போட தானே கடன் எடுக்கிறதே ஏமாத்த தானே கடன் எடுக்கிறதே அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி பொழைக்கிறதுக்கு தானே திருப்பி கொடுக்கிற எண்ணம் எங்களுக்கு கடுகளவும் இல்லையே இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவமா மாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பார்த்தாலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் தொழுகையில கூட கபருடைய வேதனையை விட்டும் கடனை விட்டு அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மின் மஅஸமி வல் மஃரமி பாவத்தை விட்டும் கடனை விட்டும் மன்னிப்பு கேட்டு வலியுறுத்துறாங்க இப்ப பார்த்தாலும் கடன் இல்லாம இருங்கப்பா கடனை திருப்பி கொடுங்கப்பா கடன் பட்டவருக்கு அவகாசம் கொடுங்க எப்படியோ திருப்பி எடுங்க அவன் கடன் பட்டவனுக்கு கொடுத்தவனுக்கு என்று பல அறிவுரைகள் தொடர்ச்சியாக வருகிறது சஹாபாக்கள் கேட்கிறாங்க மா தஸ்தைது மினல் மஃரமி எப்ப பார்த்தாலும் என்ன அல்லாஹ்வின் தூதரே அதிகமா கடனை பத்தியே பேசிக்கொண்டிருக்கிறீங்க அவன் வாக்குறுதி அளிப்பான் அதை மாறு செய்வான் அப்ப கடன் என்று வந்தா ஒருவன் பொய் பேசக்கூடியவனாகவும் வாக்குறுதிகளை மீறக்கூடியவனாகவும் மாறுறானே எல்லா பாவத்துக்கும் அது கேட்ட துறக்குதே அதனாலதான் இதை பத்தி பேசுறேன் என்றாங்க திருப்பி கொடுக்கிற கடன் இருக்குதா கடன்களை எழுதி வச்சிருக்கிறீங்களா குறைஞ்சபட்சம் எழுதி வச்சு பொண்டாட்டி அடைப்பால் பிள்ளைகள் அடைப்பார்கள் நல்ல காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சரியான நம்பிக்கை மகளுக்கு பொண்டாட்டி அடைக்கும் பிள்ளைகள் அடைக்கும் நீங்க மண்டே போட காட்டிலும் பார்த்து கொண்டிருப்பா சொத்தம் பிரிக்க அதெல்லாம் வெளியே வராதுங்க பாக்குற உலகத்துல
என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, இதுதான் உலகம், அப்படி என் பொண்டாட்டி, அப்படி என் கணவன், என் புருஷன் இருக்கிறானே அப்படிப்பட்ட புருஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என் புருஷும் அப்படி, என் மனைவியும் அப்படி, இப்படி எல்லாம் பேசுவாங்க. மண்டே போட்டேன்னு வைங்களே, அந்த வீட்டில் நடக்கிற சச்சரவை பாருங்களே. வாப்பட கடன் அடைக்கணும், வசியத்து கொடுக்கணும், இருக்குது, வசியத்து இருந்தா நிறைவேற்றணும், கடன் இருந்தா அடைக்கணும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்படுதா என்று பார்த்தா அடி தட்டி சண்டை தான். கடைய கூடு எனக்கு, நான் தான் வாப்பட, வேலை கூடு, ஒரு நாள் கூட ஓட்ட விடலாம, இனிமேலாவது எடுத்துடணும், வாகனத்தை கூடு, அதை கூடு, பேங்க் கார்டு அந்த பாஸ்வேர்ட சொல்லு, உமாக்கு அதட்டுவான், பாப்பட பாஸ்வேர்டை சொல்லுங்க சொல்லுங்க, எடுக்கணும், எவ்வளவு இருக்கோ தெரியா, எங்கெங்க வச்சிருக்கிறானோ தெரியா, எல்லாத்தையும் புட்டிங்கி அப்படி எடுத்து, நான் பெத்த பிள்ளைகளா இவர்கள் மறுமையில் இந்த காட்சிகளை போட்டு பார்த்தால் அப்ப திருப்ப ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்படிப்பட்ட நிலையில தாங்க இருக்கிறாங்க இவங்க. நம்மளை கடன் அடைப்பாங்கன்னு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லவர்கள் விதிவிலக்காக இருப்பார்கள், நான் பெரும்பான்மையை சொல்கிறேன். அப்ப இந்த நிலையில அவங்க கடன் அடைப்பாங்க என்று சொல்லி குறைஞ்சபட்சம் அந்த எண்ணம் இருந்தா, கடன் அடைக்கிற நல்ல புள்ளையில இருந்தா எழுதி வைங்க, யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் என்றதை எழுதி வைங்க, எழுதி வச்சு போங்க. அடுத்ததாக நீங்க மவுத்துக்கு முன்னாடி உங்களோட தலையில வந்து சில பதுவாக்கள் விழாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? புள்ளையில் வந்து சொத்துக்களை தாறுமாறா என்ன செய்வாங்க, பிரிச்சு கொள்றதுல அடிதடி சண்டை வந்துடும். அதனால நீங்க வசியத் பண்றதா இருந்தா மூணுல ஒரு பகுதி தாண்டாம வசியத் பண்ணணும். பொது பணிக்கு வசியத் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து 90 லட்சம் காசு செல்வமா இருந்தா அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளவுதான் வசியத் பண்ணலாம், 30 லட்சம் தான், அதை தாண்ட விடக்கூடாது, மூணுல ஒன்று, அதுவும் அதிகம் வேண்டாம் ரசூல்ல. அப்ப பொது சொத்துக்கு உங்களோட சொத்துல இருந்து பொது பணிக்காக அதிகபட்சம் வந்து மூணுல ஒன்று. அடுத்தது என்ன செய்யணும், புள்ளைகளுக்கு சொல்லணும், குர்ஆன் சட்டப்படியே பிரிக்க வேண்டும். பாப்ப உசுரோட இருந்து பங்குறதா இருந்தா சமமா எல்லாருக்கும் கொடுத்துருங்க, நீதியா எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சமம் தான் அநேகமாக நீதியாக இருக்கும். சில நேரம் சில பிள்ளைகளுக்கு விசேட தேவைகள் இருக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கு விசேடமா எக்ஸ்ட்ரா கொடுத்தா, சமம் இல்லாம கூடுதலா கொடுத்தாலும் அந்த விசேட தேவையை கருத்தில் கொண்டு கொடுத்ததாக ஆகும். ஆனா நீதியாக முழு சொத்தையும் பிரிக்கிறதா இருந்தாலும் நீதியா உசுரோட இருக்கும் போது பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு பகுதியை வைக்க விரும்பினா வைங்க, நாளைக்கு பிள்ளைகளுக்கு சொத்து கொடுத்ததுனால அவங்களால கட்டாயமா பார்க்கணும், நீங்க ரூல்ஸ் போட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால உங்களுக்கு என்ன ஒரு பகுதியை வச்சு மீதத்தை சமமாக நீதியாக பிரித்து விடுங்கள். நீதிதான் அடிப்படை, சமம் என்பது நெருக்கமான நீதி. இப்படி பிரிங்க இல்லையா, இருக்க காட்டில் நான் தான் என்னோட சொத்துக்கு அதிபதி, நான் தான் அதை நிர்வகிப்பேன். நான் மௌத்தா போன பிறகு குர்ஆன் ஹதீஸ் படிதான் சொத்து பிரிப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக பிரித்தால் மறுமையிலே அதற்கு நான் பொறுப்பில்லை என்றத குடும்பத்துல வலியுறுத்தி கொண்டு வந்துருங்க. பெரிய சொத்துக்களை வச்சிருந்தா இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, இவங்க தொல்லை தாங்காம நீ கடையை எடுடா, நீ அதை எடுடா, நீ மவளுக்கு நீ ஊடை எடுத்துக்கோ, நீ அந்த ஊடை எடுத்துக்கோண்டு பிரிச்சு கொடுத்தோன்னே மௌத்தா போன போறோம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மனுஷன் அவனை ஏமாத்தி இவன் கடையை எடுத்துக்கொண்டான், அவங்க வீடு எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் உங்களுக்கு பதுவாவா கொட்டுவாங்க. இது தேவையா உங்களுக்கு? அப்ப நீங்க மௌத்துக்கு தயாராக இருந்தால் கடன் எழுதிக்கோங்க, வசியத்தா இருந்தா மூணுல ஒன்று இல்லாத அளவுக்கு அதை முன்கூட்டியே அறிவிச்சு வச்சிருங்க. அது வாரிசுதாரர்களுக்கு வசியத் கிடையாது. அதே போன்று பிள்ளைகளுடைய சொத்து விஷயத்துல சரியான அறிவுரைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இல்லையா உன மரணத்துக்கு நீங்க தயார் இல்லைன்னு அர்த்தம், நீங்க மௌத்த வந்து எதிர்நோக்கலன்னு அர்த்தம். சும்மா போமேட்டிக்கு வாயால மௌத்துக்கு தயார் என்று சொல்லுவீங்க, உண்மையாக நீங்க மௌத்துக்கு தயாராகவில்லை என்று அர்த்தம். எனவே அன்பிற்குரியவர்களே, எந்த நேரம், எந்த நிமிடம், எந்த நொடிப்பொழுதிலே, எந்த இடத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் மரணம் வரும் என்பது தெரியாது. அதற்கு தயாராக கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், தயாரானவர்களாக இருந்தால், நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல கூடுதலான கவனங்களை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு நிம்மதியான ஒரு மரணத்தை நோக்கி பயணிப்பதற்கு அல்லாஹ் வழியை நமக்கு லேசாக்குவான். அல்லாஹ் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தவான. அல்ஹம்துலில்லாஹ்.